welcome to Covai Thambi channel. I'm PFC Siraj. Hi friends. So iniki enoda first video na porren. So the first video la pathina fish eppadi maintain pandrathu, fish tank eppadi clean pannum. So indha mari konjam easy ana process dhaan. Adu eppadi pannalam appingiradha vandhu na explain panna porren. So pinnadi paathirukinga idhu vandhu ipo golden fish tank ah konjam ready pannit iruken. Almost 10-11 days vachu indha tank set panni. So tank set பண்றது வந்து ரொம்ப டீடியஸான process கிடையாது. Maintenance பத்தியும் ரொம்ப கம்மியான ஒரு work தான். So இந்த fishல பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப clear-ஆ இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. But still வந்து இதுல germs, bacteria எல்லாமே உள்ள இருக்கும். ஏன்னா purification பண்ணிட்டே தான் இருக்கும். Filtering இல்லைனா மீன் செத்துறோம், சீக்கிரம் ஏதோ ஒரு disease impact ஆகும். So இவ்வளவு ஒரு டேங்க் வாங்கியிருக்கோம், எப்படி செட் பண்றது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி மாசம் மாசம் நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கணுமா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய questions இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கேன். இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட் என்னோடய சின்ன வயசுல நான் மீன் வளர்த்திட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எதுவுமே வந்து ட்ரையல் நேரர் கிடையாது, நிறைய ட்ரையல் நேரர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பெரிய டேங்க்ஸ் மெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்ன டேங்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இந்த பெரிய டேங்க் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 4 feet டேங்க் அது சரிங்களா. இதில் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 to 60 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர், அரௌண்ட் 220 லிட்டர் தண்ணி பக்கம் பிடிக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கிரேவல்ஸ் நிறைய போட்டிருக்கேன் இந்த டேங்க்கில் சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு இமீடியட்டாக ஃபிஷ் டேங்க் வந்து நீங்கள் ஒரு அக்வேரியம்லேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஷ் செட் பண்ணுற ஒரு ஆளோ யாரும் கூப்பிடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் அது தேவையான ஃபஸ்ட்டு கிரேவல்ஸ் மட்டும் அவங்கள்ட்டே கேட்டீங்க குவான்டிட்டி சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் வாங்கும்போது என்ன ஆகுன்னா அவங்களே டாப் ஃபில்டர் கொடுத்துருவாங்க சரிங்களா. மேலே டாப் ஃபில்டரோட பஃபர் இங்கே வருதுன்ட்டு இருக்கு தெரியுதுங்களா. கீழே வந்து சக் பண்ணுறதுக்கு உடைய சக்சேஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மேலே சக் பண்ணி மேலே ஃபில்டரிங்க தண்ணி அந்த கார்னரில் விழுகும் சரிங்களா. இது வந்து நார்மல் ஃபில்டரோட பேசிக் எல்லா டேங்க்ஸுக்கும் கொடுக்குற இது இம்போர்ட்டட் டேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டேங்க்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான் பாட்டம் ஃபில்டர் ஒன்று போட்டிருக்கேன். எதுக்குன்னா கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும், நான் கொஞ்சம் சோம்பேறி. ஸோ கம்மி பண்ணுங்கிற ஒரு ப்ராசஸ்னால தான் வந்து மெயினாக வந்து நான் டபுள் ஃபில்டர் போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து ஆல்மோஸ்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 3 times நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன், ஃபுல் க்ளீனிங் பண்ணியிருக்கேன் டேங்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேங்க் செட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பேரட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போர் ஆயிருக்குன்னு சொல்லி அப்புறம் பிளான்ட் அக்வேரியம் மாற்றினேன். இதை டாப்பில் ரிமூவ் பண்ணி பிளான்ட் அக்வேரியம் மாற்றினேன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிளான்ட் அக்வேரியம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தேர்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்ட் ஃபிஷ் வளர்த்தலாம், எனக்கு குழந்தைங்களா இருக்காங்க, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க பார்க்கும்போது, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால கோல்ட் ஃபிஷ் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம்னு ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். இப்போ மெயின் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபில்டர் ஃபஸ்ட் போட்டுருங்க, எந்த ஒரு டேங்காலும் பாட்டம் ஃபில்டர் போட்டுருங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபில்டர் பாட்டம் ஃபில்டர். அது வந்து கீழே கேட்டிங்கனாலும் இந்தளவுக்கு இந்த டெப்த்தில் வரும் உங்களுக்கு பாட்டம் ஃபில்டர். பாட்டம் ஃபில்டர் போட்டு அதுக்கு மேலே ஒரு 3 inches வந்து கிரேவல் போட்டிருக்கணும். நீங்கள் கிரேவல் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டரிங் ப்ராசஸ் ஈஸியாகும், உள்ளருக்கு எந்த அளவுக்கு மேலே வராது. கிரேவல் வந்து சாதாரண கிரேவல் வாங்கினா போதும், நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான கிரேவல் ஒரு 60-80 ரூபா கிரேவலில் வாங்கின அவசியம் கிடையாது. ஒரு 15-20 rupees கிரேவல் தான் இந்த கிரேவல். நல்ல அக்வேரியமில் போய் வாங்கினீங்கன்னா ஹோல்சேல் கடையிலேயே உங்களுக்கு வந்து 15-20 rupees கிடைக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கே கேஜிஸ் ஜாஸ்தியாக எடுத்துச்சு, ஆல்மோஸ்ட் 50-60 kg சம்திங் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அவ்வளோ கேஜிஸ் இருக்கிற மாதிரி தெரியாது. அதுக்கு மேலே கொஞ்சம் கலரிங்க்காக நான் ஒயிட் கிரேவல் மேலே போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் லைட் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக போட்டுவிட்ருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே டேங்க்கில் வச்சுருந்தது சின்ன சின்னதாக ஒவ்வொன்றா வாங்கினது. இதெல்லாம் கேஜி கணக்கில் வரும். இந்த லாக்ஸ் சரி இந்த லாக் வந்து நான் வீட்டு பக்கத்துலேருந்து எடுத்தது. ஸோ நீங்கள் எந்த பாறை கிடச்சாலும் அந்த பாறை வச்சு உள்ள செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாறை நீங்கள் எவ்வளோ வச்சாலும் உள்ளே வெயிட் தாங்கும் டேங்க் சரிங்களா. அதுக்கு ஒரு உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 பாறை வைக்கலாம் நீங்கள் சரிங்களா. ஆனால் பாறை வச்சிங்கன்னா தயவு செஞ்சு கண்ணாடியில் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, பின்னாடி ஏதோ சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் ரேட்டில் வெயிட் கம்மியான உட்டாக எடுத்து நீங்கள் உள்ளே நல்லா ஸ்டஃப்னு யோசிச்சிங்கன்னா வுட் நகராது, கீழே சின்ன ஸ்டோன் மாதிரி நீங்கள் வச்சு கட்டிக்கலாம். மற்றபடி மேஜர் அது இல்லை, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான், நேச்சுரல் பிளான்ஸ் கிடையாது. ஸோ ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் டேங்க் இப்போ பார்க்குற ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3-4 days ஆச்சு செட் பண்ணி, ஃபுல்லாக ஃபில்டரிங் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் ஒருத்தையும் ஃபில்டர் எடுத்து கழுகிட்டேன். எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே செட் பண்ணிட்டு கிரேவில் எல்லாமே போட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 28 degrees இருக்குது இப்போ உள்ள. இப்போ அதே இதில் வந்து திருப்பியும் ஃபிஷ்ஷு கொஞ்சம் உள்ளே வச்சு அதே டெம்பரேச்சரில் வச்சுட்டு இப்போ ஃபிஷ் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் உடனே ஃபிஷ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் ஃபிஷ்க்கு வந்து எதோ இம்பாக்ட் ஆகலாம், சீக்கிரம் வந்து சாகவும் சான்சஸ் இருக்குது. அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட
பின்னாடி ஹீட்டை பற்றி சொன்னேன். ஸோ ஹீட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஃபிஷ் டேங்க்கில். ஏன்னா இப்போ ரொம்ப குளிரடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும், அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஹீட்டர் வச்சுருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 28 செட் பண்ணி வச்சுக்கோங்க, 28 degrees மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் த டேங்க்கில் இருக்கும், எப்பவுமே மேலேருந்து கீழேயும் சரி சைட்லேருந்து இது நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், சென்டர் ஆஃப் த டேங்க்கில் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா கான்ஸ்டன்ட்டாக ஹீட் ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகும், அதுக்காக ஹீட்டு மெயினாக வைக்கிறோம். ஸோ இங்கே மெயினாக வாங்க வேண்டிய பொருள் வந்து ஒரு பவர் ஹெட். ஸோ இது நான் RF 1000 பவர் ஹெட் போட்டிருக்கேன். சரிங்க, இது வந்து 2 வால்ட் தான் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க 950 வாட்ஸ். இது வந்து ஏற்கனவே வந்து ஃபிஷ் டேங்கோட வந்தது, அது 850 வரும். நான் 950 வாங்கி போட்டிருக்கேன், ஏன்னா அது உடஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ரெண்டு ஃபில்டர் நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, டேங்க் எம்டியாக தான் இருக்கும் வரப்போம்போது. ஃபஸ்ட் எடுத்து ஃபுல் ஃபில்டரை அந்த கீழே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 லேயர் ஃபில்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த கீழே வந்து ஷீட் மாதிரி வரும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில், 2 லேயர் போட்டு அதுக்கு மேலே வந்து 3 இன்ச்சஸ் ஒரு 3 இன்ச்சஸ் பக்கம் ஸ்டோன்ஸ் மேலே போட்டு அதுக்கு முன்னாடியே இந்த இது பைப் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டெம் மாதிரி. அந்த ஸ்டெம்மில் வந்து பவர் ஹெட் வந்து உள்ளே போட்டு டேப் அடிச்சு வச்சுருக்கேன். டேப் அடிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே பவர் ஜங்ஷன் மேலே கொடுத்துட்டேன் அதுக்கு. அதே மாதிரி ஹீட்ரு ப்ளஸ் இந்த மோட்டர். ஏன்னா கோல்டு வளர்க்குற போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து ஒரு ஆக்சிஜன் தேவைப்படும் கோல்டுக்கு. அது வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இங்கே ஒரு பபிள்ஸ் வர்றதுன்னு நான் கொடுத்துருக்கேன். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் ஸ்டெம் தான். ஸ்டெம் கூட சும்மா நார்மல் மோட்டரை போட்டு உள்ளே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இது 3 ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டோன் போடுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, மெயினாக தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். தண்ணி ஊற்றுமா என்ன பண்ணுறீங்க, ஒரு தட்டோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கப்போ அதுக்குள்ளே வச்சு உளுந்துட்டு கீழே ஃப்ளோ ஆகிற மாதிரி ஊற்றுங்க. ஏன்னா அப்படி ஊற்றினா மட்டும்தான் கீழே இருக்கிற எதுவுமே உங்களுக்கு நீங்கள் கல்லில் கழுவணுங்கிறதே கிடையவே கிடையாது. நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாலும் 50 kg 60 kg வாங்குறீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் நேராக தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, தண்ணி வந்து மெதுவாக ஊற்றுங்க. மெதுவாக ஊற்றுப்போமே என்னாங்கன்னா மெதுவாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். போத போதன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உள்ள இருக்க எல்லா அழுக்குமே வெளியே ஃப்ளோ ஆரம்பிச்சிருக்கும், ஸ்டோன்ஸ் அழுக்கலாம். ஸோ அதனால் மெதுவாக ஊற்றுனீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி இந்த அளவுக்கு இந்த பிளாக் மார்க் அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் 2 to 3 days ஃபிஷ் எதுவுமே போட்டுறாதீங்க. ட்ரையல் ஃபிஷ் வேணால் வாங்கிக்கோங்க, அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே போடாதீங்க. 2 to 3 days வந்துட்டு வெறும் ஃபில்டரிங் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணியில் குளோரின் கண்டென்ட் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும், இதுலேருந்து வெளியே வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஃபிஷ் இது எதுவுமே கன்சியூம் பண்ணாது. அதே மாதிரி தண்ணி எப்போவுமே 3 நாள் 4 நாள் பழைய தண்ணியில் ஊற்றுறது தான் ஃபிஷ் ஆல்வேஸ் பெட்டர். புது தண்ணியை ஊற்றிடாதீங்க, சீக்கிரம் வந்து இம்பாக்ட் ஆகிடும் ஃபிஷ்க்கு ஏதோ ஒன்று. அதே மாதிரி ஹீட் ஆனில் வைங்க, நெக்ஸ்ட் 3 days வந்து ஹீட் ஆன்லேயே வைங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறது ஆன்லேயே வைங்க. அதே மாதிரி கோல்டெலாம் விடுறாருந்தால் தயவு செஞ்சு நிறைய இந்த மாதிரி வைக்காதீங்க, நானே நிறைய வச்சுருக்கேன் அடிப்படும் கோல்டுக்கு, நிறைய வைக்காதீங்க. லைக் 1 or 2 or 3 அளவுக்கு தான் வச்சுக்கோங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டுட்டு நீங்கள் ஃபுட்டு மட்டும் டெய்லியும் கரெக்டாக போட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு போட்டு ஃபுட்டை போட்டு பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுட் ஃபிஷ் போட போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days அப்புறம் ட்ரையல் ஃபிஷ் போடுங்க. ட்ரையல் ஃபிஷ் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க உங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees 30 rupees அந்த ரேஞ்ச் தான் வரும். சரிங்களா, இப்போ ட்ரையல் ஃபிஷ் போடுங்க. ட்ரையல் ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் ட்ரையல் ஃபிஷ் எல்லாம் செட் ஆகிடுச்சு எங்கள் பட்சத்தில், அதுக்கு மேலே வந்து நீங்கள் கோல்டு எது போடுறீங்களோ அது போட்டுக்கோங்க. அது கூட வந்து எப்பவுமே ஒரு ஃபிஷ் போட்டிங்கன்னா அது கூட ஒன்னியர் ஃபிஷ் சின்ன ஃபிஷ் ஒன்று போடுங்க. பெரிய ஃபிஷ் போட்டிங்கன்னா எனக்கு கோல்டு மாதிரி ரிலேட்டட் கண்டிப்பாக வேணும். லைக் நான் கப்பீஸ் போட்டிருக்கேன், கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி வந்து அழுக்கு சிலதில் சாப்பிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொசு இல்லாத முட்டை வச்சுன்னா அதையும் சாப்பிடும். ஸோ கப்பீஸ் எப்பவுமே கூட இருக்கிறது பெட்டர். ஒரு பெரிய ஃபிஷ் கூட ஒரு சின்ன ஃபிஷ் போடுங்க, இந்த பெரிய ஃபிஷ் சாப்பிடாது. ஏன்னா நீங்கள் போகிற ஃபிஷ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அது வாய் போகாத அளவுக்கு தான் இருக்கும் ஃபிஷ், அதெல்லாம் சாப்பிடாது. ஸோ இவ்வளோ நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஃபில்ட்ரு இருக்குது, டாப் ஃபில்ட்ரு. அந்த டாப் ஃபில்ட்ரு மட்டும் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ணுங்க. 15 days ஒன்ஸ் டாப் ஃபில்ட்ரு மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் லைட் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 30 days or 15 days ஒன்ஸ் ஒரு கால் டேங்க் தண்ணி வெளியே எடுத்துகிட்டு புது தண்ணி ஊற்றிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இது பண்ணாலே போதும் உங்கள் டேங்க் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக கழுவுனு கிடையாது. அதே மாதிரி தயவுசம் தொட்டியை தூக்கிடாதீங்க, தொட்டி இங்கேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணுவோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறீங்கன்னு ஆசை இருந்துச்சு, ஒரு வேளை ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா முக்காவாசி டேங்க் தண்ணி எடுத்து காவாசி டேங்க் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்காவாசி டேங்க் தண்ணி எடுக்கிறோம்னா என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து எல்லா பார்ட்ஸுமே வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருக்க எல்லா செட்டிங்ஸும் வெளியே எடுத்துகிட்டு கிரேவலோட கிரேவல் நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் அழுக்கெல்லாம் வெளியே இழுத்துருங்க, ஒரு பைப் வச்சு வெளியே இழுத்துருங்க. சரிங்களா, பைப் வச்சு வெளியே இழுத்துட்டு அதுக்கப்புறம் காவாசி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி ஊற்றுங்க. முக்காவாசி டேங்க் சுத்தமாக பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு செட் பண்ண ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி கழுகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இருக்க இப்போ தண்ணி நான் ரிமூவ் பண்ணுறேன், இப்போ ஆக்சுவலி நார்மல் பைப் வச்சு தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ரிமூவ் பண்ண போகும்போது சைட்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி கல் எல்லாமே நல்லா அலாசி விட்ருங்க. அலாசி விட்டு நல்ல கெட்ட தண்ணியில் வந்துடும்.
கொஞ்சம் பைப்பை டெப்த்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் 75% வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் ரீஃபில் பண்ணுறேன். ரீஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் ஃபில்டர் ஓடிச்சு ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆகிடும் டேங்க்கு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் கொஞ்சம் நான் உள்ளே தண்ணி பேக்கிங்கில் போய் வச்சுருப்பேன். நீங்கள் எப்போ வந்து அக்வேரியம் வாங்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணுங்கள் டேங்க்கில் வர. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் ஆல்மோஸ்ட் 2 டேஸ் ஆச்சு. இந்த டேங்க்கோட கண்டிஷன் பாருங்கள், இப்போ கிளியர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபில்ட்ரும் பார்த்தீங்கன்னா எல்லா கிளியர் ஓரளவுக்கு அளவுக்கு எடுத்திருக்கும் 2 to 2.5 டேஸில். இப்போ அது உங்களுக்கு டாப் ஃபில்டரில் இப்போ தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஃபிஷ்ஷு நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு என்ன மாதிரி டிசீசஸ் வரும், எப்படி க்யூர் பண்ணுறது, இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்கள். ஸோ திஸ் மை ஃபஸ்ட் வீடியோ, ட்ரை டு சப்போர்ட் மீ. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இந்த சேனல் கம்ப்ளீட்டாக வந்து பெட்ஸ், கேர் அண்ட் நம்மளோட ஃபுட் இந்த மாதிரி லைஃப்